ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு பேக் சைடு சிம்பிளான மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். சிம்பிள்னா மாடல் சிம்பிள் கிடையாது, அது போடுற விதம் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது, இதை ஈஸியான மெத்தடில் போடணும்னா இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ வந்து ஒரு பேக்கு பீஸ் போட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் டிராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள். பேக் மாடல் இதுதான் போடுறேன். உங்களுக்காக மேலே இன்னொரு வட்டி போட்டு காட்டுறேன். அதாவது பாட் நெக் மாதிரி தான் சொல்கிறதுலேருந்து. எப்பயும் போல் உங்களுக்கு இது வித்தியாசமாக வரைகிறதுக்கு இருந்துச்சுன்னா எப்பயும் போல் யூ நெக் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஒரு 4 இன்ச் கீழே இறக்கி அவ்வளோதான், அப்படியே ரவுண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட் அப்படி தட்டினீங்கன்னா பின் சைடு அந்த டிராயிங் அப்படியே அழகாக வந்துடும். இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். வரலன்னா ஒரு சின்ன ஒரு தட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டிங்கன்னா அந்த ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இது வந்து லைனிங்கில் அந்த டிராயிங் போட்டிருக்கோம் இல்லையா. இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் மெட்டீரியலில் இந்த நெக்கு தான் இப்போ நம்ம டிசைனில் போட்டு அடித்து திருப்ப போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த நெக்கு டிசைனுக்கு முன்னாலே வந்து இங்கே சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு பேட்ச் கிடையாது, ரவுண்டு ஃப்ரேம் மாதிரி போட போகிறேன். ஏற்கனவே நான் இந்த மாடல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃப்ரேம் மாதிரி போட்டு அதில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி வைக்க போகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்கிறேன். இதுதான் சாரி, இப்போ உள்ள மாடல் போல் இருக்குது, புது டிசைன் போல் இருக்குது. இதுதான் சாரி. இந்த சாரிக்கு வந்து சிம்பிளாக எப்படி ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாடல் இப்போ நான் போட போகிறேன். ஏன்னா சாரி பூராமே உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையாக இருக்கு இல்லையா, அப்படிம்போது ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக போட்டால் தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை சென்டரில் அந்த கோல்டு கலரில் சின்ன சின்ன டாட் வச்சுருக்காங்க, அந்த கோல்டு கலரை கனெக்ட் பண்ணி, ஏன்னா இதில் வேறு எந்த கலருமே கிடையாது, வெறும் பிங்க்கு மட்டும்தான். அப்போம்போது நம்ம அதுலேயும் ரொம்ப கலர் சேர்க்கக்கூடாது, அதனால் சென்டரில் ஒரு கோல்டு மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை எப்படி பண்ணலான்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் அதில் கொஞ்சம் எம்போசிங் காட்டுற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இதில் அந்த கீழே வந்து ஒரு ரவுண்டு ஃப்ரேம் மாதிரி போட போகிறேன். இப்போ இந்த ரவுண்டு ஃப்ரேம் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பீஸ்க்கு மேலே இவ்வளோ பெரிய கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த நெக்கு டிராயிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த ரவுண்டு போடணும்னா இந்த மாதிரி ஏதாவது மூடி இல்லை ஏதாவது ஒரு டம்ளர்னாலும் சரி, இல்லை ஒரு சின்ன டிப்பன் பாக்ஸு, எதுக்கு இதை காமிக்கிறேன்னா உங்களுக்கு டிராயிங் கரெக்டாக அந்த ரவுண்டு கரெக்டாக வரணுங்கிறதுக்காண்டி. சில பேர் வந்து டிராயிங் தெரிஞ்சவங்க சரன்னு ஒரு ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக ரவுண்டு கையிலே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டுட்டாலும் சரி, இல்லை தெரியாதவங்க வந்து இதை வச்சு ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அழகாக அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். அதுக்கு தான் இதை உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து இதான் நெக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெக்குக்கு பக்கத்தில் தான் இந்த ரவுண்டு நான் போட போகிறேன். இந்த ரவுண்டை போட்டுட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு கோல்டு பேட்ச் கோல்டு கலர் கிளாத்து வச்சு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை வைக்க போகிறேன். அதான் டிசைனு. இப்போ நம்ம இந்த ரவுண்டு வந்து இந்த பாட் நெக் பக்கத்தில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த பீஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழேயும் வந்துடக்கூடாது, சைட்லேயும் போயிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் அவங்க சாரி கட்டும்போது அந்த ரவுண்டு வந்து அப்படியே அடிபட்டு போயிடும், மறைஞ்சிரும். அப்போது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆயிரும். நமக்கு அந்த நெக்கு டிசைனும் தெரியணும், பக்கத்திலே இந்த ரவுண்டு அந்த ஃப்ரேமும் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவுண்டு போட்டிங்களா? எப்போவுமே நான் கீழே ஒரு கிளாத் வச்சுக்கிருவேன்,
அந்த ஃபினிஷிங் கிடைக்கிறக்காண்டி. இப்போ அந்த ரவுண்டை மட்டும் அடித்து நம்ம திருப்பலாம். இந்த மாதிரி ரவுண்டு டிசைன்லாம் போடும்போது தையல் பொடியாக வச்சுக்கோங்க, நான் எப்பயும் சொல்கிறது தான். இந்த ரவுண்டை வந்து டிராயிங் பண்ணாமலே தையல்லே போட்டு அந்த ரவுண்டை எடுக்கக்கூடிய திறமசாலிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து டிராயிங் போட்டு வரைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தப்பாயிருச்சுன்னா அப்புறம் உட்காந்து பிரிக்கணும் இல்லையா. அதனால் இது நம்ம புதுசாக பழகிறவங்களுக்காக ஈஸியாக நம்ம தேடுங்கனால இதை நான் சொல்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கணக்கு பண்ணி அந்த ரவுண்டை வெட்டி அசைப்பு எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு சுற்றி இந்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிங் போட்டிங்கன்னா தான் அந்த திருப்பும் போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த லைனிங்கை மட்டும், இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த லைனிங்கை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு இந்த லைனிங்கில் எஜ் இதிலே ஃபுல்லாக தையல் போடுங்க. கரெக்டாக அந்த எஜ்ஜில் தையல் போட்டுடுவாங்க. கரெக்டாக இழுத்துறாமல் கரெக்டாக ஒன்று ஓவில் போட்டுடுவாங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஒரு இடத்துல இழுத்து ஒரு இடத்துல டைட்டாக விட்டு லூஸாக விட்டிங்கன்னா திருப்பும் போது ரவுண்டு ரவுண்டாக இருக்காது, ஒரு மாதிரி பானை சைஸ் மாதிரி ஆயிரும். நானும் ஆரம்பத்தில் பழகும் போது அப்படி தான் இருந்தாலும் இந்த மெத்தட்லாம் அப்போ எனக்கு தெரியாது. இந்த ரவுண்டில் வந்து இந்த லைனிங் உள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துருச்சுங்களா, கோணல் மானல் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லைனிங் துணி வேஸ்ட்டு பண்ணணும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கும் நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய லைனிங் கிளாத் வந்து இந்த ஷோல்டர், இந்த சைடு, ஜாயிண்ட், இடுப்பு, இந்த பக்கம் நெக்கில் பூரா அந்த லைனிங் துணி வந்து ஜாயிண்ட் ஆனால் தான் இந்த ரவுண்டு வந்து அவங்க சட்டை டைட்டாக போடும்போது கரெக்டாக நிற்கும். நீங்கள் ஒட்டை வெட்டிட்டு இந்த சைஸுக்கு மட்டும் ஒரு துணியை வச்சு தச்சிட்டிங்கன்னா அவங்க சட்டை இழுத்து போடும்போது இப்படி ஆகி போயிடும். ரவுண்டு வந்து ரவுண்டாக இருக்காது, கோணையாயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா நானும் ஆரம்பத்தில் பழகும்போது அந்த மாதிரி வச்சுட்டேன். அந்த மாதிரி வச்சு நிறையா வேஸ்ட்டு பண்ணுவேன். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மாடலும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஒரு 1/2 மீட்டர் வேஸ்ட்டான ஆகிட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து இந்த கோல்டு கலர் கிளாத்தை நான் வைக்க போகிறேன். இந்த கோல்டு கலரை பிளெயினாக வேணாவும் வச்சுக்கலாம், பிளெயினாகவும் வச்சுக்கலாம். பிளெயினாக வச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்சு, அந்த சுடிதார் பாஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு வந்து இடையில உள்ளே கொடுத்து வச்சுருங்க. உள்ளே கொடுத்து வச்சிங்கன்னா இந்த ரவுண்டு மட்டும் கொஞ்சம் தையல் போட்ட உடனே அந்த ஸ்பாஞ்சுக்கு அதுக்கும் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். அப்போது அதில் வந்து நம்ம ஏதாவது சின்ன டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் எம்போசிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி தச்சு பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து நான் அது மாதிரி தைக்க போகிறதில்ல. இந்த கோல்டில் வந்து சும்மா அந்த ஃப்ரீட் மட்டும் வைக்க போகிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இவங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த மாதிரி தச்சுட்டேன், அதனால் இப்போ வேறு மாதிரி தைக்கிறதுக்காக ஃப்ரீட் மட்டும் நான் வைக்கிறேன்.
இது உங்களுக்கு துணி தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்குல்லையா, இந்த மாதிரி வச்சு உள்ளே தையல் போட்டுருங்க. தையல் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மெட்டீரியல் எடுக்கிறோம் இல்லையா, இது எடுத்துட்டு கரெக்டாக இடத்தையில் அளவு கணக்கு பண்ணி உள்ளே தையல் போடுங்க. இதுவும் முக்கியமாக பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த ரவுண்டு தையல் போடுங்க. இந்த ரவுண்டு எவ்வளோக்கெல்லாம் கரெக்டாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து அந்த ரவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கோணை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த ரவுண்டை எடுத்துருக்கேன் இல்லையா, இவ்வளோதான். இப்போ வந்து இது உள்ளே வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கா, இதை நீங்கள் தள்ளி தையல் எவ்வளோக்குள்ளே தள்ளி போடுறீங்களோ அந்தளவுக்கு உள்ளே கேப் கிடைக்கும். நான் வந்து இந்த கைடு அளவுக்கு தான் போடுவேன், கைடு அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரேம் மாதிரி இருக்கா, இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிறதுல தான் சென்டரில் வந்து நம்ம டிசைன் வைக்க போகிறோம். அது கடைசியில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே அமைஞ்சிரும். நம்ம இன்னும் சும்மா ஒரு பேட்ச் மாதிரி மேலே வாங்கி தச்சது மாதிரி ஆகிடும், அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளோட வேலைப்பாடு வந்து தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் தையல் வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு தள்ளி வேணால் தையல் போடுங்க, அது வேணால் நல்லாயிருக்கும். தையலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி, அது சூப்பராக தான் இருக்கும். இதை அந்த ரவுண்டு எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டில் நீங்கள் தையல் போட்டாலும் சரி போடலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம நெக்கு தைக்கலாம். இந்த நெக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்ட்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படியே தையல் போடலாம். இந்த லாஸ்ட்டில் வரவும் நம்ம வந்து ரோப் வைக்கிறோம் இல்லையா, அந்த கோல்டு ரோப் வச்சாலும் சரி இல்லை மெட்டீரியல்லே நீங்கள் தைச்சிக்கிட்டாலும் சரி எதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்படி தைக்கும் போதே உள்ளே அந்த கிளாத்துக்குள்ளே இதை வந்து கொடுத்துருங்க.
இப்படி ஸ்லோவாக தைக்கிறத விட ஸ்பீடாக தைச்சா தான் ரவுண்டெல்லாம் அழகாக வரும். உங்களுக்காக நான் ஸ்லோவாக தைக்கிறேன். நிப்பாட்டி நிப்பாட்டி தைச்சோம்னா அந்த ஷேப் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வராது. புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி ரவுண்டெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிற மாதிரியே பழகிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ரோப் வச்சு தையல் போட்டுருங்க. அது அந்த ரெண்டு ரோப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நம்ம வெட்டினதுக்கப்புறமாட்டி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து கழுத்தை வெட்டிடலாம். ஷேப்பில் பூரா கட் பண்ணிக்கோங்க. ரோப்பை எப்படி செலுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் ரோப் பிடிச்சு செலுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதை நம்ம மேலே கூட வச்சு அப்படியே தையல் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு எப்படி தோது, அது இப்படி தைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா சும்மா மேலே ரோப் வச்சு எப்பயும் தைக்கிற மாதிரி கூட தைச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நெக்கு கனெக்ட் பண்ணி நல்லா ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டில் மட்டும் ஓரத்தில் எஜ்ஜி தையல் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். இந்த இடத்துல போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து மற்ற இடத்துல போட்டுக்கோங்க. கரெக்டாக ஓரத்தில் எஜ்ஜி தையல் மட்டும் போடுங்க.
அங்கே ரோப் வந்துருச்சுங்களா? இந்த ரவுண்டில் வந்து நம்ம பைப்பிங் வேணுன்னா பைப்பிங் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பைப்பிங் வேண்டியதில்லை, ப்ளைனாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ சுற்றி லைனிங்கை சுற்றி நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் போட்டு தையல் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடுவோம். நெக்கர் எண்ணெய் ஒன்று போல் போட்டுட்டு அந்த லைனிங் துணி கனெக்ட் பண்ணி கரெக்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சேரீலேருந்து, இந்த சேலையில் பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அதுலேருந்து சும்மா ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இது பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேறு எதுவும் டிசைன் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரு ஒன்று மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக நடுவில் சென்டரில் வச்சுக்கலாம். சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ஃப்ரேமில் அது சேரில் பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டே இருக்கட்டும், நல்லா தானே இருக்குது. அப்புறம் வந்து இந்த நாட்டு கட்டுறோம் இல்லையா, நாட்டு வந்து நெருக்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும். நெருக்கி கட்டும் போது இதில் வந்து இதில் 2 பட்டர்ஃப்ளை எடுத்து வச்சுருவேன். உங்களுக்கு என்ன டிசைன் கிடைக்குதோ அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை அப்படியே வச்சு சும்மா தையல் ஒரு சைடு எந்த அளவுக்கு எந்த மாதிரி இருக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு போல் வைங்க, அப்போ அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். சும்மா அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக தையல் போடலாம் போட்டுக்கோங்க, இல்லை அப்படி லூஸாக அது மாதிரி இருக்கட்டும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே எப்பயும் போல் ரோப்பில் அந்த பெல் ஓப்பன் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு மடிக்கிறதுக்கு துணி இருந்தாலும் கூட இந்த மாதிரி பீஸை ஜாயின் பண்ணி அடித்து திருப்புங்க,
ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மடித்து உள்ளே நீங்கள் எம்மிங் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை தையல் போட்டாலும் சரி. ஓரத்தில் எச்சு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த நெக்கு வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கோங்க. இந்த லேஸ் வந்து நான் பெரும்பாலும் வைக்கிறதில்ல, உங்களுக்கு அது எம்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த லேஸ் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த ரவுண்டில் கூட நீங்கள் லேஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சிச்சுனா, எனக்கு அது கசகசன்னு இருக்கும், அதனால் அதை நான் வைக்கிறதுல இதான் சிம்பிளாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எம்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை கோல்டில் பைப்பிங் கொடுத்தாலும் சரி, இதுக்கு வந்து பைப்பிங் தேவையில்லை, இதான் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தேவைன்னா அந்த ரவுண்டில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா பட்டையாக வேணால் லேஸ் கூட கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் கொடுத்துக்கோங்க, இடுப்பில் அது மாதிரி லேஸ் கொடுக்கனாலும் கீழே கொடுத்துக்கோங்க. லேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தாலும் சரி. இது நான் வழக்கம் போல் எப்பயும் போடுற அந்த 4 தையல், அதை நான் போட்டுறேன். இப்போ இதில் வந்து இந்த லேஸ் வச்சோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கோங்க, சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும். உங்களுக்காக நான் வச்சும் காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணா கொடுத்துக்கோங்க. இப்போ கசகசன்னு தெரியும், விருப்பப்படுறவங்க அதை வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா சேலையும் இது மாதிரி உங்களுக்கு அமையும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு ஒரு சேலை வந்து அந்த கோல்டு கொஞ்சம் அதிகமாக கலந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பைப்பிங்லாம் கொடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து இதில் ஏன் பைப்பிங் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, பைப்பிங் வச்சா இன்னும் அழகாக தான் இருக்கும். ஆனால் பைப்பிங் ஏன் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது வேறு, ஸ்டைலாக இருக்குதுன்னு சொல்கிறது வேறு. அழகாக இருக்குங்கிறதுனா நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா நிறையா கொஞ்சம் பண்ணி அதை கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி சைடாக ஒரு டிசைன் வைக்கிறோம்னு சொன்னோன்னா அது வந்து ஸ்டைலு. இதே இந்த ரவுண்டத்துக்கு சென்டரில் வச்சு பைப்பிங்லாம் கொடுத்து அந்த கோல்டுக்குள்ள ஏதாவது சேர்த்துருந்தோம்னா அது வந்து அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்டைலு. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக கட்டுறது ரொம்ப ரிச்சாக தெரியும், நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கிடைக்கலன்னா ஃப்ளவர் இருக்கும், அதாவது இந்த மாதிரி சேலை நிறைய இப்போ வருது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதில் பேட்ச் மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக சிங்கிளாக வச்சுக்கோங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து நான் இது நல்லாயிருக்குனால இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் ஃப்ளவரு இல்லை வேறு எதுவும் இந்த பொம்மை மாதிரி எதுவும் கிடச்சிச்சுன்னா அடியில் வந்து ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்பாஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் பஃப்னு இருக்கும்,
கொஞ்சம் ஊதின மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன டிசைன் வைக்கணுமோ வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, பட்டு சேலைக்கு வைக்கிறீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கோல்டு பேட்ச் இருக்கு இல்லையா, ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சென்டரை ஒன்றே ஒன்று வந்து பின் பண்ணி மாட்டிக்கோங்க. ஸ்டாண்டர்டாக வச்சு தச்சிடாதீங்க, ஏன்னா நீங்கள் வாஷ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த கலர் கலர் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா பார்க்க அசிங்கமாகிடும். அதனால் சும்மா பேட்ச் மாதிரி அதில் பின் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா அந்த நேரம் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்லீவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து பேக் மாடல் மட்டும் போடுறீங்க, ஃப்ரண்ட்டு வந்து எப்படி, பேக்கில் வந்து ஸ்லீவ் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஸ்லீவையும் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கம்பல்சரி பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். அது உங்களுக்கு வச்சா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும்ல. பஃப் ஸ்லீவ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நார்மல் பஃப்கே தான் வைக்க போகிறேன், நெட்டில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா சேரீ போகிற நெட்டு தானே, பஃப்கே வந்து நெட்டில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயும் போல் நார்மலான நெக்கு தான், அந்த யூ நெக்கு தான் வைப்பேன். யூ நெக்கு வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஒன்று ஷோல்டரில் ஒன்று வச்சுருவேன். அவ்வளோதான், இதான் அதோடய டிசைன். அவ்வளோதான், பாருங்கள், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்ட மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சிம்பிளாக இருக்கிறதும் கிராண்டாக இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிசைனை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் எந்த மாதிரி கிராண்டாக வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒர்க் வைக்கணுன்னா கூட நீங்கள் லைட்டாக மைல்டாக அங்கங்கே சின்ன சின்ன ஒர்க் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது உங்களோட ஐடியா, அது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பாருங்கள். இல்லை சிம்பிளாக எனக்கு இதே போதும்னு நினச்சிங்கன்னா இதுவே நல்லா தான் நீட்டாக இருக்கும். இதை போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட சூப்பரான ஒரு மாடல் போட்டு காட்டுறேன். பாய்.